இதுக்கு மேல ஏதாவது ஒரு போராட்டம் யாராவது என்னை கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, விழுந்து படுத்துக்கிறேன், வர முடியாது தப்பா. உனக்கு தண்ணீர் துடைக்க நான் கை நீட்டணும், உனக்கு கட்டி பிடிக்கணும், ஆற தழுவணும், ஆறுதல் சொல்லணும், நான் வெயிலையும் காட்டில நின்று கட்டி போராடணும், சிறக்கி போகணும். 125 வழக்கு போட்டுதான், 125 வழக்கு இவ்வளவே வாங்கிட்டு நாங்க சிறையில் போய் கிடக்கணும், வாடணும், எல்லாம் செய்யணும், ஓட்ட அவங்களுக்கு போட்டணும். எவன் பிரச்சனையை தருகிறானோ அவனுக்கே அதிகாரத்தையும் வலிமையும் கொடுத்தால் இது என்ன என்ன மாதிரியான பண்ணு? இதுக்கு எதுக்கு கல்வி, எதுக்கு மூளை என்ற உறுப்பு? அறிவு இருக்கா இல்லையா? பூனை இருக்கு, பூனை பூனைக்கு பால் வைங்க, அது ஒரு தடவை வந்து குடிக்கும் போது அந்த பால் சூடா இருந்து சுட்டுச்சுன்னா மறுபடியும் வெள்ளையாக எதை பார்த்தாலும் அறிகள் வராது. அந்த பூனைக்கு இருக்கிற பட்டயிறு மாட தமிழ் மக்களுக்கு இல்லைன்னா என்ன பண்றது? இத்தனை ஆண்டுகளாக பட்டு அறியாது தெரியாது, இத்தனை காலத்துக்கு ஏமாற போகிறீர்கள். திரும்ப திரும்ப இவர்களுக்கு வாக்கு செலுத்தி எத்தனை காலத்திற்கு என்ன நடந்துருச்சு, என்ன நடக்க போகுது? 50 ஆண்டுகளாக தராத மாற்றத்தை, முன்னேற்றத்தை இந்த கிழக்கு தொகுதியில் வென்று செஞ்சிட போறாங்களா? ஓட்டுக்கு 10,000, 15,000, 20,000 வருதுன்னா அது உங்க பிள்ளைகள் எங்களால தான், எதை எங்களால முடிஞ்சது? மறுபடியும் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். அப்ப 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 வாக்கின் விலை இன்னும் கொஞ்சம் ஏறும், அதிகமா ஏறும், 25,000 வரைக்கும் போகும். என் தம்பி முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி நாங்க விவசாயத்துக்கு தான் போடலான்னு இருக்கோம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க.